உயிருக்கோ உடல்நிலைக்கோ பதவிக்கோ வேலைக்கோ எந்த உத்தரவாதமும் இல்லாத இந்த காலகட்டத்தில் யார் ஒருவர் நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையை கண்டு பயந்து பின்வாங்காம கடைசி வரை முயன்று பார்ப்பது அப்படின்ட்டு தெளிவாக முடிவெடுத்து தன்னோட எதிர்காலத்தை மட்டுமே நினச்சி தன்னோட இருக்கும் மற்றவர்களோட எதிர்காலத்தையும் நினச்சி பாடுபட ஆரம்பிக்கிறாங்களோ கடின உழைப்பை தர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். யார் ஒருத்தர் இப்போ கடுமையாக உழைச்சிட்ருக்குறாங்களோ அவங்களோட எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாகத்தான் அமையும். ஒரு செல்வந்தர்கிட்ட பல அடிமைகள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அதில் ஒரு அடிமை மிக புத்திசாலியாக இருப்பாராம். அந்த அடிமையை அந்த செல்வந்தருக்கு ரொம்ப பிடிக்குமா, எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் அந்த செயலை செய்ய ஆரம்பிப்பாராம். ரொம்ப வருஷமாக வேலை செஞ்ச அந்த அடிமைக்கு விடுதலை கொடுப்பது அப்படின்னு முடிவெடுத்த அந்த செல்வந்தரும் அந்த அடிமையை கூப்பிட்டு, உன்னுடைய சேவைகளால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நீ இனிமேல் அடிமை வாழ்க்கை வாழ வேணாம், சுதந்திரமா உன்னோட வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொற்காசு பைய கொடுத்தாராம். அந்த அடிமையும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பொற்காசு பையை வாங்கிட்டு சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டே அந்த செல்வந்தர் வீட்டை விட்டு வெளியே வந்தாராம். நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச போது அந்த செல்வந்தர் ஒரு வணிகராம். அவர்கிட்டயே இத்தனை நாள் இருந்ததுனால அதுக்கும் வியாபாரத்தில் அதிக நாட்டம் இருந்துச்சான். சரி, நாமளும் வாணிகம் செய்யலாம் அப்படின்னு நினச்ச அவரும் அதற்கான பொருட்கள்லாம் வாங்கி ஒரு கப்பலில் ஏற்றிட்டு வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்ய போனாராம். அவரோட துரதிருஷ்டம் அவரை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருந்துச்சான். நடு வழியில கடற்கொள்ளையர்கள்லாம் வந்து அவர் இருந்த கப்பலை கொள்ளையடிச்சிட்டு அந்த கப்பலில் இருந்த எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டுட்டாங்களாம். இந்த அடிமையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தி ஒரு தீவோட கரையை அடைஞ்சாராம். என்ன ஆச்சரியம், எல்லா மக்களும் நம்மளுக்கு ஒரு மன்னர் கிடைச்சிட்டாரு, மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட மேலதாளங்கள் முழங்க இவருக்கு வந்து மாலையும் போட்டாங்களாம். அவரோட வாழ்க்கையே இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சவருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக இருந்துச்சான். அருகில் இருந்தவரிடம், ஐயா, இந்த தீவுக்கு புதுசு, எதற்காக எல்லாரும் என்ன மன்னர் அப்படின்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு எல்லா மரியாதையும் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாராம். ஐயா, அது ஒன்றும் இல்லை, இந்த தீவில் ஊழலும் லஞ்சமும் யாருக்குமே பிடிக்காது, அதை குறைக்கிறதுக்காக இந்த தீவில் ஒரு சட்டம் இருக்குது, ஒருத்தர 5 வருஷமாக அரசராக வச்சிருப்போம், அதுக்கு பின்னாடி அதோ தெரியுது பாருங்க, அந்த தீவில் கொண்டு போய் அந்த அரசரை அங்கே விட்டுடுவோம், அங்கே இருக்கிற கொடிய விலங்குகள்லாம் அந்த அரசரை அடித்து சாப்பிட்டுரும், யார் ஒருவர் இந்த தீவுக்கு அரசராக இருக்கிறாங்களோ அவங்களோட ஆட்சி மட்டும் இல்லை அவங்களோட உயிரும் 5 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும், இதற்கு பயந்து இந்த தீவில் இருக்கிற யாரும் தானாக முன் வந்து அரச பதவி ஏற்பதே இல்லை, அப்படியே யாரோ ஒரு சிலர் சாகலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம், மன்னராக கொஞ்ச நாள் இருந்துட்டே சாவது அப்படின்னு முடிவெடுத்து அரச பதவியும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் பாருங்கள், 5 வருஷத்தில் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயத்திலேயே அவங்க கொஞ்ச நாள்லேயே செத்தும் போயிடுவாங்க. ரொம்ப நாளாக இந்த அரியணை காலியாகத்தான் இருந்துச்சு, அந்த சமயத்தில் தான் நீங்கள் இந்த தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இதை கேட்ட அடிமைக்கு தலையே சுத்துற மாதிரி இருந்துச்சா, என்னடா அது, இப்போ தான் நம்ம உயிர் பிழைச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டமே அடுத்த நிமிஷமே இவர் நம்மளோட சாவை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு நினச்சவர், சரி இன்னும் 5 வருஷங்கள் இருக்குது, நாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை பற்றி நம்ம சரியாக திட்டமிடலாம் அப்படின்னு நினச்ச இந்த அடிமையும், வர்றது வரட்டும் அரசராகிறது அப்படின்னு முடிவெடுத்து அரியணையும் ஏறினாராம். 5 வருஷம் ஆட்சி காலமும் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு தான் அவரு அந்த கொடிய விலங்குகள்லாம் இருக்கிற தீவுக்கு புறப்படுற நாளும் வந்துச்சான். அந்த தீவோட மக்கள் அனைவரும் அரசரை வழி அனுப்புவதற்காக கடற்கரையோர திரண்டிருந்தாங்களாம். மன்னரும் வந்தாராம், அலங்காரமா உடையணிஞ்சு நகையெல்லாம் போட்டுட்டு முடிசூடி கையில வாளேந்தி ரொம்ப சந்தோஷமா வந்தாராம். அவரோட சந்தோஷத்தை பார்த்து திகைச்ச மக்கள், என்னடா அது, கொஞ்ச நாள் சாக போகிறோம் அப்படிங்கிற கவலை இவர் கொஞ்சமாவது இருக்குதா பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு, அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிற இவருக்கு இவ்வளவு அலங்காரங்கள்லாம் தேவையா அப்படின்னு தங்களுக்குள்ள முணுமுணுத்தவாறே அவரை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அரசர் தான் பயணப்பட வேண்டிய படகை பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோடையே, இது என்னது இவ்வளோ மிகச்சிறிய படகு, இது மன்னர் போகக்கூடிய படகு மாதிரியா இருக்குது, மிக பெரிய படகு கொண்டு வாங்க, அது மட்டும் இல்லை சிம்மாசனத்தையும் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு கட்டளை இட்டானாம். கொஞ்ச நேரத்திலேயே அவர் சொன்ன மாதிரியே அலங்கரிக்கப்பட்ட படகு கொண்டு வந்தாங்க, சிம்மாசனம் போட்டாங்க, அதில் மன்னர் ரொம்ப சந்தோஷத்தோட சிரிச்சுட்டே மக்களை பார்த்து கையசிச்சுட்டே பயணப்பட்டாராம். மக்கள் இவரை பார்த்து பரிதாபப்பட இவரோட கடைசி பயணமும் தொடர்ந்துச்சான். இதையெல்லாம் பார்த்த படகோட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியே வந்துருச்சு.
என்னடா அது, நாமளும் பல பேரத்தை கொண்டு போய் அந்த தீவில் விட்டுட்டு வந்திருக்கிறோம். அவங்க எல்லாம் அழுது புலம்பிட்டு ஐயோ சாக போகிறேனே அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவாங்க. ஆனால் இவரும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இயற்கை காட்சியில் என்ஜாய் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு நினச்ச அவரு தன்னோட சந்தேகத்தை இவர்கிட்ட கேட்டே தீருவது அப்படின்னு முடிவு பண்ணி, அரசரே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். ஏன் தெரியாமல், தோ அந்த தீவுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அங்கே போனவங்க யாரும் திரும்ப வந்ததே இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் படகோட்டி. நல்லா தெரியும், நானும் இந்த தீவுக்கு திரும்ப வரப்போகிறதில்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாராம். பின்ன எப்படி உங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாராம் படகோட்டி. அதுவா, உனக்கு மட்டும் நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளு. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே 1000 வேட்டைக்காரங்களை அந்த தீவுக்கு அனுப்பிச்சேன். அவங்களும் அங்கே இருக்கிற கொடிய விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடி கொண்டுட்டாங்க. அடுத்ததாக 1000 விவசாயிகளை அங்கே அனுப்பிச்சேன். அவங்க அந்த காட்டை திருத்தி உழுது பயிரிட்டு தானிய உற்பத்தியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள் அங்கே அனுப்பிச்சேன். அவங்களும் வீடு வாசல் அரண்மனை அந்த புறம் சாலைகள்னு எல்லாம் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1000 அதிகாரிகளை அங்கே அனுப்பிச்சேன். அவங்கனால அந்த தீவோட நிர்வாகம் நல்லாவே நடந்துச்சு. இப்போது நான் அனுப்பிச்ச அந்த 4000 பேரும் தங்களோட குடும்பத்தோட அங்கே தான் வசிச்சுட்டு வர்றாங்க. நான் இப்போ என்னோட காட்டுக்கு போகல, என்னோட நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். சாக போகல, வாழ போயிட்டு இருக்கிறேன். அதுவும் மன்னனாக வாழ போயிட்டு இருக்கிறேன். உனக்கு ஒரு வேளை என்னோட நாட்டில் ஏதாச்சும் வேலை வேணும்னா கேளு, உடனே நான் வேலை போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த மன்னரோட புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்த அந்த படகோட்டியும் அந்த மன்னரோடையே இருந்துட்டாராம். இந்த கதையை கேட்டிருக்கிற உங்களில் பல பேருக்கு மன்னர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி போல தான் நடந்திருக்கும். எப்படியும் கொஞ்ச நாளில் நம்மளை தூக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சே ஒரு சில வேலைகள்லேயோ பதவிகள்லேயோ இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வேலை போயிடும் அப்படிங்கிற பயத்தோடையே நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்போதெல்லாம் இந்த மன்னர் போலேயே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இந்த வேலை போனதுக்கப்புறம் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சரியாக திட்டமிட்டு இப்போ இருந்து உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எதிர்காலம் நல்லதாக தான் அமையும். இந்த மன்னரோட வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கதையில் வர்ற மன்னருக்கு நல்லாவே தெரியும் இன்னும் 5 வருஷத்தில் நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது. 5 வருஷத்தில் செத்து போயிடுவோமே அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல், இன்னும் 5 வருஷம் இருக்குது, நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற அவரோட தன்னம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சி மட்டும்தான் அவரோட வெற்றிக்கு காரணம். மட்டும் இல்லை, மன்னனாகவே வாழ்வது அப்படின்னு முடிவெடுத்த பின்னாடி அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு யோசித்து நல்லா திட்டமிட்டு அதற்கான செயல்பாடுகளை இறங்கினது மட்டும்தான் இவரோட வெற்றிக்கு காரணம். ஐயோ 5 வருஷத்தில் நம்ம செத்து போயிடுவேன் அப்படின்னு மற்ற மன்னர்கள் போல பயந்து நடுங்கிட்டு இருந்தால் இன்னார இவரும் இறந்து தான் போயிருப்பார். ஆனால் தாமேல நம்பிக்கை வச்சு பயத்தை அகற்றி வாழ்ந்து பார்ப்பது அப்படின்னு தீர்மானமான முடிவு எடுத்து செயல்பட்டதுனால தான் இவர் இன்றைக்கும் மன்னராகவே இருக்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் பயப்படாதீங்க, பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும், இனிமேல் சந்தோஷமாக இருங்க. உங்கள் உடல்நிலையை பற்றியும் தான், உங்கள் உடல்நிலையை பற்றியும் இனிமேல் பயந்துக்காதீங்க. எல்லாரும் தான் வியாதிகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நினைக்காம யார் ஒருவர் தன்னோட எதிர்காலத்தை பற்றி நினச்சி தன்னோட குடும்பத்தை பற்றி நினச்சி வாழ்கிறாங்களோ அவங்கள பார்த்து அந்த யமனே பயப்பட்டதா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதனால் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, எளிமையாக உழைச்சிட்டே இருங்க. என்ன தான் நடக்குது பார்த்துருவோம் அப்படின்னு தைரியமாக இறங்குங்க. எவ்வளவோ பார்த்துட்டோம் இது நம்மளால் சமாளிக்க முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையை பார்க்கும்போது எல்லாம் உங்களுக்குள்ளார நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக நீங்களும் வெற்றியாளராக முடியும். இப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறதா உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். யார் ஒருத்தர் இப்போது கடுமையாக உழைச்சிட்ருக்கிறாங்களோ அவங்களோட எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பானதாகத்தான் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். அதனால் ஒவ்வொன்றையும் நல்லதாக நினச்சி நல்லதாக செய்ய ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களோட எதிர்காலம் நல்லதாகத்தான் அமையும். யாரெல்லாம் எதிர்காலத்தையே நினச்சி பயந்து உங்களோட எதிர்காலத்துக்காக எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தோல்வி ஏற்படும். எதிர்காலத்தை பற்றி என்றைக்குமே பயப்படாதீங்க. நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களோட எதிர்காலமாக அமையும். அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் தொழிலாகட்டும் வேலையாக படிப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரியாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.
அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மன்னர் அந்த மக்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாரு, ஊழல் செஞ்சு தனக்கான ஒரு நாட்டையே உருவாக்கிட்டாரு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த மன்னர் அந்த தீவை ஆட்சி பண்ணிட்டு பக்கத்து தீவுக்கும் பல நன்மைகள் செஞ்சு ஊழலற்ற ஆட்சி கொடுக்குற ஒருத்தரும் இந்த உலகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நம்பி அந்த தீவோட மக்கள் அவரையே தங்களோட தீவுக்கான மன்னராகவும் ஏற்று சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நான் மறுபடியும் நல்ல கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.